வணக்கம். இது லங்காபுரின் இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு சூடானின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு ரஷ்யா உதவும், அதிபர் புடின் உறுதி. ஆஸ்திரேலியாவில் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தைவான் ரக ஹெலிகாப்டர்கள். கனடாவுடனான மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவு மந்திரியுடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. உக்ரைன் போர், வாக்னர் தளபதிக்கு புடின் அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடான் கடந்த 2011 சூடானிலிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக பிரிந்தது. அது முதல் அங்கு அதிபர் செல்வா கீர் தலைமையிலான ஆட்சி நடந்து வருகிறது. அங்கு முதல் முறையாக அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அதிபர் செல்வா கீர் ரஷ்யா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு அதிபர் புதின் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தெற்கு சூடானில் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையை கையாளுதல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரஷ்யா உதவும் என புதின் கூறியுள்ளார். மேலும் எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் பிற துறைகளில் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ராணுவ பயிற்சியின் போது MRH-90 தைவான் ரக ஹெலிகாப்டர்களும் வானில் பறந்து கொண்டிருந்தன. அப்போது குயின்லாந்து மாகாண கடற்கரை அருகே 2 ஹெலிகாப்டர்கள் விழுந்து விபத்துக்குள்ளாயின. இதில் 4 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல் மார்ச் மாதத்திலும் ஒரு தைவான் ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இந்த இரு சம்பவங்கள் குறித்து ராணுவ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் தைவான் ரக ஹெலிகாப்டர் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியானது. இந்த நிலையில் வீரர்களின் பாதுகாப்பு கருதி MRH-90 தைவான் ரக ஹெலிகாப்டர்கள் இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக UH-60 என்ற 40 ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் சேர்க்கப்பட இருப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு மந்திரி ரிச்சர்ட் மார்லஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் நேற்று முன்தினம் அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டனி பிளிங்கனை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் இந்த இருதரப்பு சந்திப்பின் போது, அதன் பிறகு கூட்டாக பத்திரிகையாளர்கள் சந்தித்த போதும் இருவரும் இந்தியா கனடா இடையேயான மோதல் குறித்து மௌனம் காத்தனர். இருநாட்டு மந்திரிகள் சந்திப்பு குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் மெக்ஜூ மில்லர் கூறுகையில், இந்தியாவின் G20 தலைமையேற்பு, இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்து பிளிங்கனும் ஜெய்சங்கரும் பேசினர். இந்த வழித்தடத்தை உருவாக்குவதில் வெளிப்படையான நீடித்த உயர்தர கட்டமைப்பு முதலீடுகள் பற்றி இருவரும் ஆலோசித்தனர். பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் தூய்மையான எரிசக்தி ஆகிய துறைகளில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பின் தொடர்ச்சியான முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள ரஷ்ய தன்னார்வ படையினருக்கு தலைமையேற்கும்படி அந்த நாட்டின் தனியார் துணை ராணுவ படையான வாக்னரின் முக்கிய தளபதி ஆண்ட்ரோ ரோஷோவுக்கு அதிபர் விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனில் உள்ள தன்னார்வ படையினரை வழிநடத்துவதற்கு ஆண்ட்ரே ரோஷோவுக்கு அதிபர் புதின் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனில் தன்னார்வ படை பிரிவுகளை உருவாக்கி பல்வேறு போர் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துமாறு ரோஷியாவை புதின் கேட்டுக்கொண்டார் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாக்னர் படை தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினின் மரணத்துக்கு பிறகும் உக்ரைன் போரில் அந்த படையினரின் பயன்பாட்டை தொடர புதின் விரும்புவது உறுதியாகியுள்ளது. ரஷ்யாவின் தனியார் ராணுவ படையான வாக்னர் குழு அந்த நாட்டுக்காக ஆப்பிரிக்கா, சிரியா, உக்ரைன் ஆகிய நாடுகளில் போரிட்டு வந்தது. அதிபர் புதினின் துணை ராணுவ படை என்று வர்ணிக்கப்பட்டாது தற்போது நடைபெற்று வரும் உக்ரைன் போரில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை ரஷ்ய ராணுவத்திற்காக கைப்பற்றி கொடுத்தது. எனினும் இந்த போரின் போது ராணுவ தலைமைக்கும் வாக்னர் குழு தலைவர் பிரிகோஜினுக்கும் இடையே விரிசல் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் ராணுவ தலைமைக்கு எதிராக வாக்னர் படை கடந்த June 23 கிளர்ச்சியில் ஈடுபட்டது. இது அதிபர் விளாடிமிர் புதினுக்கு தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாக கூறப்பட்டது. இந்த நிலையில் 2வது நாளே ஆயுத கிளர்ச்சியை கைவிடுவதாக பிரிகோஜின் அறிவித்தார். புதினும் பிரிகோஜின் மற்றும் கிளர்ச்சி படையினருக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் வாக்னர் குழு ஆயுத கிளர்ச்சி நடத்தி சரியாக 2 மாதங்கள் நிறைவடைந்த கடந்த August 23 மாஸ்கோவில் இருந்து ஜெவ்ஜேனி பிரிகோஜின் உள்ளிட்ட 10 வாக்னர் குழுவினருடன் புறப்பட்ட தனியார் விமானம் விழுந்து நொறுங்கி அதிலிருந்து அனைவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கு ரஷ்ய அரசுதான் காரணம் என்று குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் உக்ரைன் போரில் பங்கேற்குமாறு வாக்னர் குழுவின் முக்கிய தளபதிக்கு புதின் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.